संतोषम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात पर ब्रह्म दशमनि श्री गुरवे नमः। अंगु इंगु एंगुमाय ஏகமாய் எல்லாமாய் மீக்கமர நிறைந்திருக்கின்ற பரிபூரணத்திலுள்ள பரம்பொருள் பரஞ்சோதி மூலப்பொருளாக முதல் பொருளாக முழுமைப் பொருளாக ஆதியாக அந்தமான அளவற்றதும் எல்லையற்றதும் நிகரற்றதுமான அந்த ஆதி பரஞ்சோதி பரம குருவின் பேரொருளின் பெரும் கருணையினால் 9, 10, 11 2022 புதன்கிழமை காலை உலக அமைதிக்கான 11:11 அமைதி அலைகளை உருவாக்க இருக்கின்ற அற்புதமான உலக நல் அறிவாளிகள் மெய் உணர்வாளர்கள் மெய் அறிவாளிகள் அனைவருக்கும் உடல் நலமும் மனவளமும் அறிவு தெளிவும் மெய் ஞானமும் மெய் கீர்த்தியும் பெற்று நிறைய செல்வத்துடன் மகிழ்வுடன் நீரோடு வாழ்க. உலக நலம் காப்பது உலக அமைதி காப்பது தன் நலத்தை மட்டும் சிந்திக்கா வண்ணம் குடும்ப சிந்தனை சமுதாய சிந்தனை தேச சிந்தனை உலகம் நலம் பெற வேண்டும் உலகமெல்லாம் அமைதி பெற வேண்டும் என்ற உலகளாவிய நற்சிந்தனை அந்த நற்சிந்தனை பெற்றோரினுடைய நல் எண்ணமே உலகில் நலத்தையும் வளத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துகிறார். ஆக நல்லோர்கள் அனைவரும் ஒன்று கூடி நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது எண்ணிய எண்ணங்களுக்கு மேலாக அந்த நல் எண்ணம் நிறைவேறுகிறார். தற்கால சூழலில் உலகம் நலம் பெறுவதற்கும் அமைதி பெறுவதற்குமான ஒரே ஒரு வழி அனைவரும் ஒன்று கூடி அமைதியை காப்போம் என்ற உறுதிமொழிதான். இந்த உறுதிமொழிதான் எல்லோரையும் ஒருங்கிணைக்கிறது. நல்லோர்களின் நல்ல எண்ணம் இந்த பிரபஞ்சத்திலே பரவி இந்த பிரபஞ்சமே அமைதி அடைகிறது. பிரபஞ்சத்தின் மூலப்பொருளினுடைய எண்ணம்தான் இந்த பிரபஞ்சமே உருவாகியிருக்கிறது. எண்ணத்தில் இருந்து தோன்றியவைகள்தான் இந்த பிரபஞ்சம். அதே போல இந்த எண்ணத்தினால் எதையும் நாம் உருவாக்க முடியும். இந்த எண்ணம் நல் எண்ணமாக இருந்தால் அதுவே நற்சொல்லாகி அதுவே நற்செயலாகி அந்த நற்செயலினால் நல்ல விளைவுகள் உலகத்திலே ஏற்படுகிறது. ஆகவே நல்ல விளைவு நல்ல பலன் உலகத்திற்கு ஏற்பட நல்லோர்கள் அனைவரும் மெய் அறிவு படைத்த அனைவரும்
ஒன்று கூடி இந்த 11 மணி 11 நிமிடத்தில் ஒருங்கிணைந்த நல் எண்ணத்தை ஏற்படுத்துகிற பொழுது இந்த எண்ணத்தின் அலைகள் வேகமாக இந்த வையகம் முழுவதும் பரவி வையகம் சாந்தியும் சமாதானமும் சந்தோஷமும் இந்த மனித நிலை உயர்நிலை அடைவதற்கான ஒரு வழிமுறைகள், அதை முதலில் ஒழுக்கமாக, பிறகு அது செயலாக, பிறகு அதை தவமாக, முடிவிலே மெய் உணர்வை அடித்தளமான ஒரு நிலையை வைத்தார். சரியை என்றும் கிரியை என்றும் யோகம் என்றும் ஞானம் என்றும் வைத்தார். அந்த உயர்ந்த நிலை மனித குலம் சரியை கிரியை என்ற நிலைகளையெல்லாம் கடந்து யோக நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த யோக நிலையிலும் உயர்ந்த நிலையாக கருதப்படுவது ஞான நிலை. ஆகவே இந்த யோகத்தின் மூலம் தன்னுள் இருக்கின்ற உண்மை நிலையை உணர்ந்து அந்த உண்மையாகவே மாறுதல், தன் நிலை என்ற இறைநிலை அடைதல், அந்த இறைநிலை அடைவதற்கான மார்க்கம் சரியையாக தாச மார்க்கம் என்று மாண்டான் அடிமை. அது உயர்ந்தது தான் தாழ்ந்தது என்ற நிலையிலே அதற்கு தொண்டு புரிதலே தனது கடமை என்ற மார்க்கம், கிரியை என்ற சற்புத்திர மார்க்கம், தந்தை மகன் என்ற உறவுகளிலே அந்த இறை நிலையை உணர்ந்து செயல்படுவது, அடுத்தது யோகம் என்ற சன் மார்க்கம், ஞானம் என்ற யோகம் என்ற சக மார்க்கம் நட்பு கொள்ளுதல், உறவு முறைகளிலே அந்த இறையை இறை நிலையை உறவு முறைகளின் நண்பனாக தோழனாக தோழியாக காதலனாக காதலியாக எண்ணி அந்நிலையை அடைகிறார். ஞான நிலைதான் சன்மார்க்கம். எனவே சன்மார்க்கம் தலை தோங்குகின்ற காலம் இது. ஆகவே சன்மார்க்க நெறி, ஞான நெறி, அதுவே அறிவு நெறி. அறிவே உணர்வாய் உள்ளது, அந்த உணர்வை உணர்வதே ஞான். ஆக சரியை பிரியை யோகம் என்ற மூன்று நிலைகளையும் கடந்து மனித குலம் ஞான நிலைக்கு வர இருக்கின்றது. அந்த ஞான நெறி, ஆகவே சன்மார்க்க நெறி, இறையை தன்னுள்ளே உணர்கின்ற நெறி, அந்த நெறியில் நிற்போர்கள் எண்ணுகின்ற எண்ணமே உலகம் முழுவதும் பரவி உலகம் அதுவாகிறது. ஆகவே அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கான நிலைதான் இது. சரியை என்பது மூச்சு இழுத்தலும், கிரியை என்பது நிலை நிறுத்தலும், யோகம் என்பது வெளிப்படுத்தலும், ஞானம் என்பது அமைதி நிலையை உணர்தலும். அந்த நிலையிலே நாம் இப்பொழுது சுகமான இருக்கையில் அமர்ந்து 11 மணி 11 நிமிடங்களுக்கு உண்டான உலக அமைதிக்காக 1 நிமிடம் அமைதி காக்க உலக அமைதிக்கான பங்கினை அளிப்போம். சுகமான இருக்கை, கண்கள் போர்த்த நிலை, கண்கள் கீழ் நோக்கி திறந்த நிலை அல்லது லேசாக மூடிய நிலை, இரு கண்களுக்கு இடையில் உள்ள புருவ மையத்திலே மனம், மூச்சு எடுப்பது 3 வினாடி, நிறுத்துதல் 3 வினாடி,
வெளி விடுவது 3 வினாடி, மூச்சற்ற அமைதி நிலை 3 வினாடி, மூச்சை இழுத்தல் நிறுத்தல் விடுதல் அமைதி. அமைதி நிலை. ஒவ்வொருவரும் அமைதி நிலையில் இருக்க அந்த பேரமைதியில் இருந்தே அனைத்தும் தோன்றுகிறது. அந்த பேரமைதியை உணர்ந்து நான் அமைதி காப்பேன், உடம்ப அமைதி காப்பேன், தேச அமைதி காப்பேன், உலக அமைதி காப்பேன் என்ற சங்கல்ப வார்த்தைகளை சொல்லி ஒரு நிமிட அமைதி நிறைவேறு பெறச் செய்யும். உலக அமைதிக்காக தங்கள் பங்கை அளித்த அனைவருக்கும் பரிபூர்ண நல்லாசிகள். தாங்களும் குடும்பம் தங்கள் நிறுவனங்களும் வீடோடு வாழ்க. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம்.